வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய், ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகினதுக்கு அப்புறமா ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, நம்ம ரெகுலராக ஏலக்காய் என்னென்ன சேர்த்துவோமோ அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 10-15 மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டை வந்து கல்லில் வந்து தட்டி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 8 பீன்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன கேரட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா வறுத்துடலாம். அப்படி பச்சை பட்டாணி 1/4 கப்பு வரையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்க தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 4 மினிட்ஸ், ஒரு 4 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு குக் பண்ண விட்டுறலாம். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு, இந்த காயெல்லாம் ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து சும்மா 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ளேவர்க்காக தான். இப்போ திருப்பியும் மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் வந்து குக் பண்ணிடலாம். இப்போ காயெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா காயுமே வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து 10-15 புதினா இலையை ஆட் பண்ணியிருக்கேன், மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. புதினா கண்டிப்பாக கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நான் 1 கப்பு பாஸ்மதி அரிசியை 40 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு 2 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அரிசிக்கு 2 கப் தண்ணி. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இதை நல்லா கலக்கிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் உப்பு செக் பண்ணிட்டேன். இதை வந்து சிம்மில் மீடியம் ஃப்ளேமில், சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக மீடியம் ஃப்ளேமில் 1-12 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் 10-14 நிமிஷம் வேகலாம், நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எனக்கு 12 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி சூப்பராக குக் ஆயிடுச்சு, அரிசி நல்லா வெந்துருச்சு. கண்டிப்பாக பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு தான் பண்ணணும். நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்ல மணமாக இருக்குது, ரொம்ப யம்மியாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம வெஜ் புலாவ் வந்து செஞ்சிட்டோம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.